இப்போ 2070 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு ஒரு 4 நாளில் 10 பேர் கூட்டிட்டாங்க. சுமல் சிங்கருக்கும் அனுப்பணும் பாட்டு பாடு தமிழா. நான் யூடியூப்ல பார்க்க ஒரு முஸ்லீம் பப்பில் தான் வந்து டெய்லி இது பண்ணிட்டு இருந்தா போட்டு பிரியாணி எதுன்னு போட்டு சாப்பிட்டுதாங்க. ஆமாம் அதையும் போடுதாங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிப்பா. ஒரே பிரியாணி எல்லாம் சிக்கன் பொறிச்சது மீன் பொறிச்சது இதை தான் புருஷன் போட்டாட்டி இதை தான் திருட்டு. நானும் அதை நானும் இனிமே போடுவேன் ஒன்னொன்னா மீன் பொறிக்க. நான் அதை தான் பார்ப்பேன். இது விறகு இருக்கு அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இது வீடு இருக்கலானே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிப்பா. இந்த இது ஏமாவே சுவாரி சாப்பிடையில சாம்பாரை வச்சுனாலும் அந்த மட்டன் சிக்கனை பார்த்துட்டு தான் இந்த ஒரு சேனல் இருக்கு. அதை பார்த்தா சாப்பிட்டானக்கா இருக்குமா மட்டன் சிக்கனை அஞ்சல் தான். யூடியூப்ல ஒன்று பார்க்கும்போது ஒரு சிலது சிரிப்பா இருக்கும். சிரிப்பா இருக்கு. இதுக்கு மேல வச்சா நல்லா இருக்காதுன்னா போதும். ஆமா போதும். ஒரு குடங்கூட எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம்னா தண்ணி தாக்கு பிடிக்குமா குடம்லாம் வச்சா? பிறகு கம்பு ஸ்ட்ராங்குலா அதில் கல் வேற போட்டிருக்கு. நம்ம இந்த பொடி கல் போட்டிருக்கோம்ல. ஏன்னா இந்த கல்லும் கொஞ்சம் போடணுமே. ஏனே கல் போடணும். இது மேலே போட. ஆ சரி கல் போடணும் ரொம்ப ஆகும். கல் போடணும் கொத்தனார கல் போட்டு சாந்து ரொம்ப ஆகும். ஏனே நான் சைடுல போடுறேன். ஆ சைடுல அத போடுங்க. சைடுல கல்லு டிக்காது. சிப்ஸ் ஜெல்லி போட்டு போடுறேன். சிப்ஸ் ஜெல்லி அத தான் சொல்றேன். போடுறோம் போடுறோம். அடுத்து போடுறோம். சைடுல இது போடட்டும். சைடுல இது போடுனா நிக்காது. சரியா கொத்தனாரே. கட்டியாதா? ஜாதம் எடுத்துட்டு. ஆமா எடுத்துட்டேனே. சிப்ஸ் ஜெல்லி போட்டு கொஞ்சம் சிமெண்ட் போட்டு குடு. ரொம்ப ஆவும். ரொம்ப ஆவுனே. சைடுல மட்டும் புஸ்ஸைக்கு இந்த இது குடு. சிப்ஸ் ஜெல்லி போட்டு இது கூட சேர்த்து வச்சு இழுத்துட்டு கொஞ்சம் அந்த சிமெண்ட் போட்டு சிமெண்ட் இருக்குல்ல அண்ணா அதை கொஞ்சம் போடு. சிமெண்ட் அதில் போட்டு வந்த அவ்வளோ
Ha ha.